السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين، اما بعد. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. في مريدي للاسلام استطعت وما توفيقي الا بالله عليه توكلت اليه. قال الله تعالى في كتابه الحديث في القران المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تهنوا ولا تحزنوا وانتم الاعلون ان كنتم مؤمنين، صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من خاف الله خاف له كل شيء، او كما قال عليه الصلاه والسلام. غنيتكم يملكني الله من غير امر، الله يعلم ما في بيننا. அவனுக்கு தெரியுமான இடத்தில் அவரால் கடமையாக்கப்பட்ட சூழலையை நிறைவேற்றுவதற்காக இங்கே நாம் ஓடி வருகிறோம். எல்லாம் நம்முடைய ஆராதனை நிறைவேற்றி உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் ஆபத்துக்கள் விபத்துக்கள் நோய்நொறிகள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் இல்லாத நிம்மதியாக நீண்ட நெறிய ஆய்வு காலத்தை தந்து அதிலே அதிகமான நல்லமல்கள் செய்து உயர்ந்த தலையாவாகிய ஜன்னத்தில் சொர்க்கவுக்கு இருந்த சூழ்நிலையில் அண்ணன பகவான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நுழையக்கூடிய ஒப்பந்த பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய பெற்றோர் உற்றார் உறவினர் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் தந்தரவு புரிவானாக. கணியத்திற்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய சரியத்தால் தன்னுடைய சட்டதிட்டங்களால் தன்னுடைய நேரான பாதையால் உலகத்திலே வாழக்கூடிய அத்துணை மனிதர்களின் உள்ளங்களையும் பறிகொண்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை பார்த்து வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் மட்டுமல்ல, மணிக்கு மணிக்கு மட்டுமல்ல, நிமிடத்திற்கு நிமிடம் தொடர்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். சமீப காலமாக நடைபெறுகின்ற பல்வேறு விதமான நிகழ்வுகள் அது முஸ்லிம்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமாகவும் மற்றவர்களுக்கு ஏற்கனவே கவலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு மென்மேலும் அது கவலையை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திரைப்படம் எடுத்த அந்த மாமனிதன் ரசூலுல்லாஹி பற்றி திரைப்படம் எடுத்து அந்த திரைப்படம் உலகளாவிய முஸ்லிம்களால் மிகப்பெரிய எதிர்ப்புக்குள்ளாகி அது தடை செய்யப்பட்டு இப்பொழுது அந்த மனிதன் யோசிக்கிறார், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற ஒரு தலைவரை பற்றி ஒரு படம் எடுக்கிறது என்றால் அது அவருடைய தொண்டர்களுக்கு சந்தோஷமான விஷயமாகத்தானே இருக்கணும், ஆனால் இவ்வளோ பெரிய எதிர்ப்பை அவர்கள் கிளப்புகிறார்களே என்று ஆச்சரியப்பட்டவனாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை 2வது முறையாக புரட்டுகிறார். 1வது முறையாக புரட்டியது ரசூலுல்லாஹ்வை பற்றி படம் எடுக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்ற உடைய நீயத்தோடு இப்பொழுது எதிர்ப்பை பார்த்து அது எல்லாத்தையும் தடை செஞ்சதுக்கு பின்னாடி 2வது முறையாக அதே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை புரட்டுகிறார். இப்பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையின் தூய்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த தூய்மையான நீயத்தோடு அவன் அந்த வாழ்க்கையை புரட்ட அவனுடைய கல்விலே இருந்த அசடுகள் எல்லாம் நீங்கி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு முன்னால் மண்டியிட்டு ரசூலுல்லாஹ்வோடு இணைந்து கொண்டான் என்ற ஒரு செய்தி. 2வதாக கிட்டத்தட்ட உலகத்திலே வாழக்கூடிய அத்தனை கிறிஸ்தவர்களுடைய தலைவராக போற்றப்படக்கூடிய சென்ற போப்பாண்டவர் என்று புகழாரம் சூட்டப்பட்ட 14 போப்பாண்டவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி, இப்படி தொடராக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி, அதை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே
இப்பொழுது இந்த செய்திகள் வர வர இஸ்லாத்தை பிடிக்காதவர்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு வீடு கொண்டு எழுவதற்கு என்ன காரணம்? மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் இந்த அளவிற்கு கொள்ளை கொள்ளுகின்ற அளவிற்கு இந்த அல் குர்ஆனிலேயும் முஹம்மது நபியினுடைய வாழ்க்கையிலும் என்னத்தான் இருக்கிறது என்பதை ஒரு தடவை அல்ல, இரு தடவை அல்ல, பல தடவை அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். சமீபத்திலே ஒரு சமுதாய மக்கள் அவர்களிடத்தில் தன்னைத்தானே யார் அறிவாளி என்று சொல்லிக் கொள்கிறார்களோ அத்துணை நபர்களும் ஒரு சபையிலே ஒன்று திரட்டப்பட்டார்கள். உலகத்தில் அல் குர்ஆன் ஷரீஃப் எத்தனை பார்சையில் தர்ஜுமா செய்யப்பட்டிருக்கிறதோ, மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறதோ அத்தனை குர்ஆனும் கொண்டு வரப்பட்டது. அத்துணை நபர்களுடைய கைகளிலேயும் அந்த குர்ஆன் ஷரீஃப் கொடுக்கப்பட்டது. நீங்கள் எல்லோரும் இந்த குர்ஆனை ஆய்வு செய்யுங்கள். ஒரு நாள் இரண்டு நாட்கள் அல்ல, எத்தனை நாட்கள் தேவைப்படுகிறதோ, எத்தனை மாதங்கள் தேவைப்படுகிறதோ, எத்தனை வருஷங்கள் தேவைப்படுகிறதோ அல் குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டியதோ உங்க வேலை. உங்களுக்கு தேவையான சம்பளங்களிலிருந்து வசதி வாய்ப்புகளிலிருந்து எல்லாத்தையும் நாங்கள் தந்துடுவோம் என்று அவர்களுடைய கையிலே அல் குர்ஆன் ஷரீஃபை கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு பின்னால் அல் குர்ஆன் ஷரீஃபில் ஏதாவது குறையை எங்களால் காண முடியவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, குறையில் காண முடியாதுங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும், ஆனால் குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கருத்தை கொண்டு வந்து இந்த கருத்தை விட இந்த அறிஞர் சொன்ன கருத்து மேன்மையாக இருக்கிறது, இந்த நடவடிக்கை இந்த செயல்பாடு இந்த காலத்தில் பின்பற்றுவதற்கு அது தகுதி இல்லாததாக இருக்கிறது என்று ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று மீண்டும் அவர்களுடைய கையில் குர்ஆனை கொடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் என்று 50 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர்களால் தங்களுடைய முடிவை அப்படியே மாற்றப்பட்டது. எங்களால் அல் குர்ஆன் ஷரீஃபிலிருந்து அதை போன்ற ஒரு கருத்தை எங்களால் எடுக்க முடியவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு கொடுக்கப்படுகிறது. அதே முடிவு தான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை ஆய்வு செய்ததை போன்று வேற எந்த தலைவருடைய வாழ்க்கையும் ஆய்வு செய்யப்படவில்லை என்பது நமக்கு பழைய தகவல். ஏன்னா அவருடைய தாடியிலே இருக்கக்கூடிய தாடியிலே இருந்த அதாவது நிறைத்த ரோமங்கள் எத்தனை என்பது உட்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கும் பொழுது எந்த இடத்திலே தங்களுடைய பாதத்தை பதித்தார்கள் என்பது உட்பட, எங்கே அமர்ந்தார்கள் என்பது உட்பட, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஷாமிற்கு எங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் பிரயாணம் செய்தார்களோ, எங்கெல்லாம் தங்கினார்களோ, எங்கெல்லாம் நடந்தார்களோ, எங்கெல்லாம் தண்ணீர் அருந்தினார்களோ என்பது உட்பட அங்கு அசைவுகள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டதற்கு பின்னாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் அவர்களால் ஒரு சின்ன ஒரு கரையோ ஒரு குறையோ கண்டுபிடிக்க முடியாது. குர்ஆனையும் ஹதீஸையும் முழுமையாக ஆய்வு செய்ததற்கு பின்னாடி கடைசியாக ஒரே ஒரு செய்தி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் இஸ்லாம் அன்றையிலிருந்து இன்று வரை தன்னுடைய சரியத்தால் உலகத்தையே ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், உலகத்திலே வந்த மதங்கள், கோட்பாடுகள், தலைவர்கள், அத்துணை நபர்களும் வெளிப்புறத்தை மட்டும்தான் பார்த்தார்களே தவிர இஸ்லாமும் குர்ஆனும் முஹம்மது நபியும் அவர்கள் உள்ரங்கத்தை பார்த்ததினால் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயதிலே அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டு 53 வயது வரை கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலங்கள் அந்த மக்களிடத்திலே சொன்னது கூறு லாயிலாக இல்லாம் இந்த ஒரே ஒரு விஷயம்தான். ஏனென்றால் அவர்களுடைய பாசிலே அவருடைய உள்ரங்கத்திலே ஈமானை கொண்டு போய் செலுத்துவதற்குத்தான் அதிகமான ஆண்டுகளை அவர்கள் செலவழித்தார்கள். ஓரளவுக்கு உள்ரங்கம் ஓரளவுக்கு கிளியர் ஆன உடனே மதீனாவுக்கு போனாங்க. 10 ஆண்டு காலங்கள் வெளிரங்கமான விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்கள். இஸ்லாம் வளர தொடங்கிவிட்டது. பொதுவாக சொல்லுவார்கள் அல்லவா, சாதாரணமாக ஒரு டாக்டர்கிட்ட நம்ம கொண்டு போய் ஏதாவது ஒரு வைத்தியம் பார்ப்பதற்காக இங்கே சென்றால் கூட பொதுவாக ஏதாவது ஒரு வலி என்று சொன்னால் அந்த வலி எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்திலேயே ஆய்வு செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. தலைவலின்னு போகிறோம், தலைவலின்னு போனால் தலையை ஸ்கேன் பண்ணி பார்த்து தலையை உடச்சி உள்ளக்கு போய் பார்த்தேன்னு சொல்லியாது, அது ஒன்றுமே இருக்காது. ஏன்னா தலைவலி என்று சொல்லியாதுன்னா அது வெளிப்படையான ஒரு நோய். அதே மாதிரி கை வலி கால் வலி பொதுவாக அல்லாஹ் ரப்பலானது உடலை இரண்டு விதமான அதாவது உறுப்புகளாக படைத்திருக்கிறார். ஒன்று இருக்கிறது அதாவது வெளிப்படையான உறுப்புகள், இன்னொன்று உள்ரங்கமான உறுப்புகள். வெளிப்படையான உறுப்புகள்ல வரக்கூடிய வேதனைகளுக்கு நம்ம வெளிரங்கமாக வைத்தியம் பார்த்தா சொன்னா
சில நேரங்களில் அதை குணமாகணும், குணமாகும், ஆனால் அதிகமான நேரம் அது குணமாகாது. ஏன்னா வெளிப்படையாக வரக்கூடிய நோய்களில் அதிகமானது உள்ரங்கமான உறுப்புகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு. அதனாலதான் சொல்லுவாங்க உள் உறுப்புகள் கிட்டத்தட்ட ஒரு ராஜ உறுப்பு, ஒரு 5-6 உறுப்புகளை சொல்வார்கள். என்ன உடம்பு சரியில்லாதாலும் நாடி நரம்பை பார்த்து அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு, அதாவது கிட்னியில இப்படி ப்ராப்ளம், லிவர்ல இப்படி ப்ராப்ளம், ஹார்ட்ல இப்படி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள்ல ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுன்னு சொல்லியாச்சுன்னா உலக வெளியில ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உள் உறுப்பை சரி பண்ணியாச்சு வெளி உறுப்பு ஆட்டம் படிக்க சரியாயிரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, வெளி உறுப்புகள்ல ஏதாவது கோளாறு ஏற்பட்டு கை உடஞ்சி போச்சு, கால் உடஞ்சி போச்சுன்னா கூட அது இனிமேல் அந்த கையங்காலையும் சரி பண்ணவே முடியாது என்றால் கூட செயற்கை கை செஞ்சுக்கலாம், செயற்கை கால்கள் செஞ்சுக்கலாம். ஆனா உள் உறுப்புகள்ல ஏதாவது கோளாறு ஆயிருக்கோ ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னாடி ராஜ்யம் தான். ஹார்ட் செயல்படல, ஹார்ட் செயல்படலைங்க பரவாயில்ல, அதை செஞ்சு வெளியே போட்டுட்டு செயற்கை ஹார்ட் இருந்தோம் மாட்டி இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் அவரை வாழ வைக்க முடியும்னு யாராவது டாக்டர் சொல்லுவாங்களா? உள் உறுப்புகள், உள் உறுப்புகள் சரியா இருந்தா வெளி உறுப்புகள் நல்லா இருக்கும். மெயின் உள் உறுப்புகள் தான். அதே போன்றுதான் இஸ்லாம் கவனிக்க கூடியது மனிதர்களுடைய அந்தரங்கத்தை பார்க்கிறது. அந்தரங்கம் சரியாகிவிட்டால் வெளிப்புறம் ஆட்டப்பட்டிக்கா சரியாகும். ஹதீசையும் குரானையும் நாம் ஆய்வு செய்து பார்ப்போமே ஆனால் பல்வேறு விதமான ஆயத்துக்களும் ஹதீசுகளும் அல்லாஹ் ரசூலினுடைய பார்வை மனிதர்களுடைய உள்ரங்கத்தை தான் நோக்கி இருந்திருக்கிறது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகின்ற பொழுது வலா தஹீனு வலா தஹ்சனு வஅன்தும்ல் அஅலவுன இன் குந்தும் முஃமினீன். உபதேசம் முடிந்து கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் சகிதாக்கப்பட்ட உடனே சில சஹாபாக்கள் தங்களுடைய கல்வில ஒரு விதமான கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத் இறக்கினான், கவலைப்படாதீங்க, தேவதை நீங்க துக்கப்படாதீர்கள், எந்த விதமான பயமும் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுடைய கல்வில ஈமான் இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள். நீங்க ஒரு பெரும் படையை திரட்டி விட்டால் நீங்கள் வெற்றியாளர்கள், அதிகமான பொருளாதாரத்தை சேர்த்து விட்டால் நீங்கள் வெற்றியாளர்கள், அதிகமான குழந்தை குட்டிகளை பெற்றிருந்தும் சொல்லியாச்சுன்னா நீங்க வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லல. ஈமான் இருக்குமே ஆனால் நீங்கள் வெற்றியாளர்கள். அந்த ஈமான் இருக்கிறவரை உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஈமான் அசைந்து விட்டால் நீங்கள் அசைந்து போய்விட்டீர்கள். அண்ணல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையிலே அமர்ந்திருப்பார்கள். அருமை சோழர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி சுற்றி இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு நபர் வருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இடத்துல இந்த சோழரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். உடனே சஹாபாக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் எப்பேற்பட்டவர் என்றால் இவர் இந்த ஊரிலேயே ஒரு முக்கியமான ஆளு, ரொம்ப கண்ணியமான ஆளு, ஒரு உயர்ந்த பதவியை சார்ந்தவர். இன்னஹு ஹரியுன் இன் ஷஃபஅ ஐயு ஷஃபஅ வ இன் ஹஸப ஐயுன் வ ஐயுன்க வ இன் பால ஐயுஸ்மா. சஹாபாக்கள் சொல்வார்கள், இவர் எப்பேற்பட்டவர் என்றால் இவர் ஏதாவது ஒரு விஷயத்திலே சிபாரிசு செய்வாரையானால் உடனடியாக அவருடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்ளப்படும். இவர் யாரிடத்திலையாவது போய் பொண்ணு கேட்டா உடனடியாக பொன் கொடுத்து விடுவார்கள். இவர் ஒரு சபையில ஒரு கருத்தை தெரிவிப்பார்கள் என்றால் உடனடியாக அந்த கருத்தை மக்களால் அங்கீகரிக்கப்படும். அந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர் என்று சஹாபாக்கள் சொல்வார்கள். சிறிது நேரத்துக்கு பின்னாலே இன்னொரு நபர் வருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இவருடைய விஷயத்துல நீங்க என்ன சொல்லுகிறீர்கள்? சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், அவருடைய அந்தஸ்தை பார்க்கிறார்கள், அவருடைய உடையை பார்க்கிறார்கள், அவருடைய நிலையை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், இன்னஹு ஹரியுன் இன் ஷஃப அல்லா யுஷஃப வ இன் இன் ஹஸப அல்லா யுன்கஹ வ இன் கால அல்லா யுஸ்மஅ. இவர் சிபாரிசு யாரும் கேட்க மாட்டாங்க, இவர் பொண்ணு எதை யாரும் கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க. இவர் ஏதாவது கருத்தை சொன்னா கூட யாரும் அதை வந்து முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவருடைய ஊர்ல எந்த விதமான மதிப்பும் கிடையாது, அவருடைய உடையும் அப்படித்தான், அவருடைய பதவியும் அப்படித்தான், அவருடைய அந்தஸ்தும் அப்படித்தான். அதனால எங்களுடைய பார்வையில இவர் ரொம்ப லோ ஸ்டேஜில் உள்ளவர் அப்படிங்கிற மாதிரி சஹாபாக்கள் சொல்லுகின்ற பொழுது அண்ணன பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், முதலாவது நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா அதே போன்ற மனிதர்கள் உலகம் முழுவதும் வியாபித்து இருப்பதை விட இது போன்ற நபர்கள் சில நபர்கள் இருப்பதே சால சிறந்தது என்று சொல்வார்கள். ஏன்னா அவரிடத்துல அந்தஸ்து இருக்கலாம், பதவி இருக்கலாம், ஒரு அழகான ஒரு ஆடம்பர வாழ்க்கை இருக்கலாம், ரொம்ப ஸ்டைல் இருக்கலாம்,
ரொம்ப செட்டிசன்டானே, அதாவது ஒரு விதமான போங்கு இருக்கலாம். ஆனால் அவருடைய கண்கள் அல்லாஹ் ரசூலை பற்றிய இயல்பு குறைந்திருக்கிறது. ஆனால் அதனால அல்லாஹ் ரசூல் அவரிடத்தில் மதிப்பு கம்மி. ஆனா இவர் இருக்கிறாரு, இவர் பார்ப்பதற்கு அனுகூலமாக இருந்தாலும் சரி, இவருக்கு உயர்ந்த அந்தஸ்து இல்லாட்டாலும் சரி, பதவி இல்லாட்டாலும் சரி, பொருளாதாரம் இல்லாட்டாலும் சரி, அவருடைய கல்வியில் அல்லாஹ் ரசூலை பற்றிய ஞானமும் அந்த இறையச்சமும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இவர் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இஸ்லாத்தின் வெற்றி இதுதான். மனிதர்களுடைய கல்வி பயர், கல்வி படித்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்களுடைய கல்வி பண்படுத்தியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது போன்ற அகியமான சில விஷயங்கள் கூட குழந்தைகளுக்கு தெரிந்திருப்பதாக கூட ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில பேர்கள் லாகிரா, பொதுவாக மனிதர்கள் லாகிரை பார்க்கிறார்கள், அல்லாஹ் ரசூல் பாத்தினை பார்க்கிறான். குழந்தைகளுக்கு அல்லாஹ் சில நேரங்களிலே அந்த பாத்தினியான விஷயங்களை காட்டி கொடுத்து அந்த குழந்தையை பேச வைத்து மக்களுக்கு மத்தியிலே அதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறான் என்று ஹதீஸிலே வருகிறார். ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறார். பால் குடிக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு எந்த விதமான விவரமும் தெரியாது, அழுக தெரியாது, விளையாட ஒண்ணுமே தெரியாது. பால் குடிக்கிட்டு அல்லாண்டு தன்னுடைய வேலையை பார்த்துட்டு போகும். உலகத்தை பத்தி எந்த விதமான ஞானமும் இல்லை. அந்த பெண்மணி பால் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அந்த பாதை வழியாக ஒரு நபர் உயர்ந்த ஆடைகளை போட்டுக்கொண்டு ஒரு குதிரையில வேகமா போறார். போன உடனே இந்த தாய் பார்க்கிறது எவ்வளவு உயர்ந்த மனிதராக இருக்கிறார், நல்ல குழு குதிரையில பாத்தஞ்சாட்டமா ரொம்ப பந்தாவா போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை தாய் நினைக்கிறார். நம்மளுடைய குழந்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதே மாதிரியே ஆக்கணும். இப்ப நாம நினைக்கிறோமா இல்லையா, என் குழந்தை எப்படி வரணும் தெரியுமாங்க, நாளைக்கு கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், வீடு வாங்கணும், அவரை டீசெண்டா இருக்கணும், டாக்டர் படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், நல்ல ஒரு மரியாதை. மனிதர்களுடைய பார்வையில அதுவெல்லாம் மரியாதையா தெரியுது. மனசால வந்து ஓதணும் கொள்ளணும், எங்கே ஓதிட்டு தொப்பியை போட்டுட்டு துப்பாவை போட்டுட்டு கையிலேயே ஊற்றிக்கிட்டு அதெல்லாம் அந்த காலத்தில் இந்த காலத்திலேயே அது சரியா வருமா? இன்னைக்கு மனிதர்களுடைய பார்வை நாளைக்கு நாள் அது மாறிக்கொண்டே வருவதை நாம பார்க்கிறோம். அதே போல அந்த பெண்மணி சொல்லுகிறது, என்னுடைய குழந்தைய இந்த மனிதனை போன்றே நீ ஆக்குவாயாக என்று அந்த பெண்மணி துவாச்சிக்கிறது. இந்த துவாவை கேட்ட அந்த குழந்தை அந்த மார்பகத்திலிருந்து தன்னுடைய வாயை எடுத்து திரும்பி பார்க்கிறது. அந்த மனிதனை பார்த்து விட்டு சொல்லுகிறது, அல்லாஹ் அல்லாஹும்ம லா தஜி அன்னி மிஸ்லஹாதா, யா அல்லாஹ் என்ன இவர மாதிரி ஆக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பால் குடிக்குது. சிறிது நேரத்திற்கு பின்னால் இன்னொரு அவர் வருகிறார். அவர் அனுகூலமான நிலையிலே காட்சி தருகிறார். அவரை மக்கள் எல்லாம் கடுமையான முறையிலே அதாவது கேவலப்படுத்துகிறார்கள். அந்த நிலையை பார்த்து அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்துல துஆ செய்கிறது, அல்லாஹும்ம லா தஜ்அல் வலதை மிஸ்லஹாதா, யா அல்லாஹ் இவர மாதிரியான என் குழந்தைய ஆக்கிறாத. அதே போன்று பால் குடிக்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளை தன்னுடைய வாயை எடுத்து அல்லாஹ் துஆ செய்கிறது, அல்லாஹும்ம ஜஅல்னி மிஸ்லஹாதா, யா அல்லாஹ் இவர மாதிரி ஆக்கு. ஹதீஸ்கள் விளக்கம் தருவார்கள். முதலாவது உள்ளவர் மக்களுடைய பார்வையில கண்ணியமா தெரிஞ்சாலும் அவருடைய கல்புல அல்லாஹ் சம்பந்தமான விஷயங்கள் இல்ல, அதனால அல்லாஹ்வால் தூற்றப்பட்டவர். இரண்டாவது உள்ளவர் மக்கள் அவரை கேவலமாக பார்த்தாலும் அல்லாஹ் ரசூலோட நெருக்கம் இருந்த காரணத்தினால் அல்லாஹ் ரசூலால் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த இல்மை அந்த குழந்தைக்கு அல்லாஹ் காண்பித்து மக்களுக்கு அதை வெளிப்படுத்தி காட்டினான் என்று ஹதீஸ்கள் குறிப்பிடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நீ உலகத்தை பொறுத்தவரையில முஸ்லீம்களிடத்துல எல்லா பலமும் இருந்தாலும் கூட பல்வேறு முறையிலே நாம் தாக்கப்படுவதும் அடிக்கப்படுவதற்கும் முக்கியமான காரணம் நம்மளுடைய அகம், நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய உள்ளமை ஏற குறைய இஸ்லாத்தை விட்டும் சரியத்தை விட்டும் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் போய்கொண்டே இருக்கிறது. வரலாற்றை நாம் சற்று ஆய்வு செய்து பார்ப்போமே, ஆனால் கல்வில ஈமான் இருக்குமையான நம்மளுடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய வார்த்தைகள் கூட ஒரு பெரிய அரசாங்கத்தையே மாற்றியிருக்கிறது என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம நாட்டை பிடிக்க போறோம், நம்ம ஆட்சியை பிடிக்க போறோம் என்று பல்வேறு விதமான போராட்டங்கள், பேரணிகள், கூட்டங்கள், அல்ஹம்துலில்லா அதெல்லாம் நடத்தப்பட வேண்டியதான். நம்ம நாட்டை பொறுத்தவரையில இதெல்லாம் செய்ய வேண்டியது, அது காலத்தின் கட்டாயம், அதற்கு எந்த விதமான தடையும் அல்ல. ஆனால் அது மட்டும் போதுமா என்றால், அது மட்டும் நமக்கு வெற்றியை தருமா என்றால் ஒரு நாள் வெற்றியை தராது. கூட்டங்கள் மட்டும் வெற்றி தராது, அந்த கூட்டத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய கல்வியில் அல்லாஹ்வுடைய ஈமான் இருக்குமே. ஆனால் பெருங்குண்ட கூட்டம் இல்லாட்டாலும் கூட
சின்னஞ்சிறிய கூட்டம் தென்னம்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் அன்றிலிருந்து இன்று வரை அல்லாஹ் ரசூலும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம். சாதாரணமாக சொல்வார்கள் அல்லவா, அந்த காலத்துல ஒரு பெரிய அரசர் அவர் தன்னுடைய அரண்மனையிலே மிகப்பெரிய ஒரு ஜாலியான உயர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு, ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தார், உயரமான ஆடைகளை அணிவார், இப்படி அணிஞ்சுக்கிட்டு போவாரு வருவாரு. அவருடைய அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு சின்ன குடிசை, அதுல ஒரு வயதான ஒரு மூதாட்டி வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த அரண்மனைக்கு பக்கத்துல இந்த மூதாட்டி இருக்கிறது அவருக்கு சரியா சரியான கவர்ச்சியா இல்லை. பக்கத்துல ஒரு சின்ன குடிசையை போட்டுட்டு அதுல ஆடுகளும் மாடுகளையும் கட்டி போட்டுக்கிட்டு அது சாணங்களை வெளியாக்கிக்கிட்டு நாற்று அடிச்சுக்கிட்டு இவர் எவ்வளவோ அந்த கிளவிட்டு போய் அந்த வயசான மூதாட்டிட்டு போய் இந்த இடத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இது எங்களுடைய பூர்வீக இடம், அதுல உங்களுக்கு ஒரு காலம் தரமாட்டோம். அவர் அரசர் எவ்வளவு கேட்டு கேட்டு பார்த்தாரு, அந்த பெண்மணி எதுக்கும் ஒத்துக்கல. கடைசியா ஒரு நாள் அந்த மூதாட்டி வெளியூருக்கு போயிருக்கக்கூடிய நேரத்துல அவர் தன்னுடைய அதிகாரிகளை பார்த்து சொன்னாரு, அந்த குடிசையை காலி பண்ணிருங்க அப்படின்னு. உடனே வந்தாங்க, குடிசையை காலி பண்ணிட்டாங்க, இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் எல்லாம் அடிச்சு தூய எல்லாத்தையும் விரட்டிட்டு அந்த இடத்த ஃபுல்லா கிளீன் பண்ணி அரண்மனை சுத்திகரிப்புக்கு உண்டான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறாரு. வெளியே போன அந்த மூதாட்டி திரும்பி வந்து பார்க்கக்கூடிய நேரத்துல எல்லாம் கிளீனா இருக்கு, சுத்தம் பத்தமா இருக்கு. இப்போ பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் விசாரிக்கும் பொழுது எல்லாம் அரசர் வந்து இடிச்சிட்டாரு, நீங்க எவ்வளோ சொல்லி நீங்க கேட்கல அதனால இடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறது, யா அல்லாஹ், யா அல்லாஹ், இன்னி ஸிபுத்து அன்த கத ஹலர்த வந்த ஹாலிரு, யா அல்லாஹ், நான் இந்த இடத்துல இல்லாம இருந்திருக்கலாம், நீ ஹாலிரா தானே இருந்த, நான் மறைந்திருக்கலாம், நான் அந்த அரசனுடைய ஆட்சிக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கலாம், உன்னுடைய ஆட்சிக்கு கீழே தானே இவர் இருக்கிறார், எனக்கு நீ உதவி செய்வாயாக, என்னுடைய எனக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அநீதத்திற்கு உடனடியாக ஒரு தீர்வை தருவாயாக என்று அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்திலே அழுது கையேந்துகிறது. உடனடியாக அந்த துவா அங்கீகரிக்கப்படுகிறது. ஹதீஸிலே வருகிறது, வலம்மா ஜன்ன அலைஹி லைலோ அன்று இரவு இரவு முழுமையும் இருட்டியதற்கு பின்னால், மறுநாளை காலையில எழுந்ததற்கு பின்னால் அரண்மனையும் இல்லை அந்த அரசனும் இல்லை, அரண்மனையோடு அந்த அரசனும் சொறிவாங்கப்பட்டு விட்டான் என்று அதீசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மளுடைய கல்விலே ஈமான் இருக்குமையானால், அல்லாஹ் ரசூலை பற்றிய பயம் இருக்குமையானால், உலகத்திலே வாழக்கூடிய மூமின்களுக்கு அல்லாஹ் ஒரு நிம்மதியான ஒரு ஆட்சியை, நிம்மதியான ஒரு நிலைமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பார். அதீசிலே வருகிறது அல்லவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானை பிரியப்படுவான் என்று சொன்னால் உடனே ஜிப்ரீலை அழைக்கிறான், ஜிப்ரீலை பார்த்து சொல்கிறான், ஜிப்ரீலே இன்னி உஹிப்புகன், நான் இந்த அடியானை பிரியப்படுகிறேன், வாஹிப்பஹு, நீயும் பிரியப்படு. ஜிப்ரீல் பிரியப்படுகிறார், ஜிப்ரீல் மலக்குமார்களை அழைத்து நானும் அல்லாஹ்வும் பிரியப்படுகிறோம், நீங்களும் பிரியப்படுங்கள், மலக்குமார்கள் பிரியப்படுகிறார்கள். அல்லாஹ் ஜிப்ரீல் மலக்குமார்களுடைய பிரியம் கிடைத்த உடனேயே ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த அடியாரினுடைய வாழ்க்கை முழுவதும் அவர் எப்படி நினைக்கிறாரோ அதற்கு தக்கவாறே மாறிவிடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சாதாரணமாக ஹதீஸ் கிதாபுல சில ஹதீஸ்கள் விளக்கம் தருவார்கள். இன்று எங்க வீட்டுல எனக்கும் என் மனைவிக்கு மத்தியில சண்டை நடக்குதுன்னா காலையில பதில் தொழுத நான் சரியா சொல்லுவேன் அர்த்தம்னு சொல்லுவாங்க. வீட்டில் நடக்கக்கூடிய சின்னஞ்சியல் பிரச்சனைகள் அடிக்கடி ஜமாத்துல சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம், சாதாரணமாக ஒரு ஏதாவது ஒரு தண்ணி கொண்டு போறோம், ஒரு டீ கொண்டு போறோம், அது கொட்டி விட்டால் கூட பெரியவர்கள் சொல்வார்கள், உங்களுடைய தொழுகையை நீங்கள் சீராக்கி கொள்ளுங்கள். தொழுகைக்கும் விவாதத்திற்கும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பல்வேறு விதமான நிகழ்விற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. நம்மளுடைய விவாதத்து சரியாகிவிட்டால் உலகமே சரியாகி, நம்மளுடைய கல்வி சரியா இல்லை, நம்ம செல்லக்கூடிய பைக்கு சரியா இருக்காது, நம்ம போகக்கூடிய ரோடு நல்லா இருக்காது, நம்ம ஏறக்கூடிய பஸ் நல்லா இருக்காது, பிளைட்டு நல்லா இருக்காது, நம்ம செய்யக்கூடிய தொழில் நல்லா இருக்காது. ஏன்னா தொழிலுக்கும் பிரயாணத்திற்கும் வாகனத்திற்கும் நம்மளுடைய வியாபாரத்திற்கும் நம்மளுடைய இபாதத்திற்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. அந்த காலத்தில் ஒரு பெரிய அரசர் அவர் வேட்டையாடுவதற்காக வேண்டி காட்டுக்கு போனாரு.
வேட்டையாடிட்டு வரக்கூடிய வழியில அவருடைய சகாக்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு போனாங்க. இவர் ஒரு ஏதோ ஒரு வேட்டை பிராணியை தேடிட்டு போனார், அப்படியே தனியா போயிட்டாரு. போகக்கூடிய வழியில கடுமையான தாகம் ஏற்பட்டது. உடனே பக்கத்துல ஏதாவது தாகமா ஏதாவது தண்ணி கிடைக்குமா அப்படின்னு அப்படியே வரக்கூடிய நேரத்துல ஒரு பெண்ணும் பெரிய அழகான ஒரு தோப்பு, தோப்பை பார்த்த உடனே அந்த அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக நம்மளுடைய தாகத்தை தீக்கிறதுக்கு ஒரு அழகான தோப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு நேர தோப்புக்குள்ள போனாரு. அங்கே ஒரு ஒரு வேலையால வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. உடனே அரசர் சொன்னாரா, எனக்கு தாகமா இருக்குது, ஏதாவது குடிப்பதற்கு தாகம் சேர்ப்பதற்கு ஏதாவது பானம் கொண்டு வாங்க. உடனே அதை அவர் போனாரு. பார்க்கறதுக்கு பெரிய அரசர் மாதிரி தெரியுது, அதனால இவர் ரொம்ப கண்ணியமான ஆளு, அவருக்கு சாதாரண தண்ணியை கொடுக்க கூடாது, ஒரு ஜூஸ் போட்டு கொடுப்போம் அப்படின்னு. தோப்புல வளரக்கூடிய மரத்துல நல்ல அழகான ஒரு பழத்தை பறித்து அதை ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. அரசர் குடிச்சாரு, குடிக்கணும், ரொம்ப மதுரமாக இருந்துச்சு, ரொம்ப அழகா இருக்கு. அவருக்கே நம்ப முடியல, ஏன்னா இவ்வளவு அழகான பழங்களை வளர்க்கக்கூடிய ஒரு தோப்பு, இந்த இவ்வளவு அழகான தோப்பு இதுவரையும் இல்லை, இப்படி ஒரு தோப்பு நம்ம நாட்டில் இருக்குங்கன்னு இவ்வளவு நாளா தெரியாம போச்ச. தெரிஞ்சதுன்னா அன்னைக்கே நம்ம பட்டா போட்டிருக்கலாமே. இன்றைய காலத்துல மட்டுமல்ல அன்றைய காலத்திலேயே அப்படி ஒரு நியூஸ் இருந்திருக்கு, அன்னைக்கு ஒரு பட்டா போட்டிருக்கலாமே. சரி, இப்ப ஒன்னும் குறைச்சது கிடையாது, இன்ஷால்ல நாளைக்கு போட்டுற வேண்டியதான் அப்படின்னு கல்புல ஒரு எண்ணம் வந்துச்சு. எண்ணம் வந்து அந்த நியூஸ்ல முடிவு ஆனதுக்கு பின்னால அதே வேலையாளை அழைத்து தாக இன்னும் அடங்கல இன்னொருத்தம்ல தூசி கொண்டு வாங்க. இவர் வேகமா போனாரு, அதே மரத்தில் இருந்து அதே மாதிரி ஒரு பழத்தை பறிச்சு கொண்டு வந்து ஜூஸ் போட்டு வந்து கையில கொடுத்தாரு. வாயில வச்சாரு, ஒரே புளிப்பு. அரசர் சொன்னாரா, முதல்ல பழம் நல்ல இனிப்பா இருந்துச்சே, இப்ப ரொம்ப புளிக்குது அப்படின்னு உடனே அந்த வேலையால் சொன்னாரா, எண்ணம் புளிச்சு போச்சு, அதனால பழமும் புளிஞ்சு போச்சு. கண்ணியத்திற்குரியவர்களை, நாம சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து நம்ம நம்மளுடைய குடும்ப நம்மளுடைய சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலிலிருந்து நம்மளுடைய குடும்பத்திலிருந்து இன்னும் சொல்வதாக இருந்தால் நம்மளுடைய நாட்டிலிருந்து உலகத்திலே நடக்கக்கூடிய அத்துணை சாதக பாதகம் அனைத்தும் நம்மளுடைய ஈமானை பொறுத்துத்தான் அமைகிறது. உங்களிடத்திலே ரப்புல்லாஹ் என்ற வார்த்தையும் அதே போன்ற வாழ்க்கையும் இருக்குமையானால் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. தேர்தல் வருகிறது, அதற்காக பல்வேறு விதமான புஸ்துகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பணி என்னவென்றால் அந்த தேர்தலுக்காக அதிகம் அதிகமாக அல்லாவிடத்தில் இஸ்திகார் செய்வது, தௌபா செய்வது. எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ எங்களுடைய வாழ்க்கையில தனியாகவோ அல்லது கூட்டாகவோ சேர்ந்து பல்வேறு விதமான பாவங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில நடந்த செயல்பாடுகள் நடந்திருக்கிறது. அதனால அதையெல்லாம் மன்னித்துவிடு, எங்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சியை கொடு என்று முதலாவது இஸ்திகாரு, இரண்டாவது அல்லாவிடத்தில் அழுது ஒவ்வொரு நபரும் அல்லாவிடத்தில் மன்றாடி கேட்கக்கூடிய துவா. அப்படி கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் யாரை அமர்த்தினாலும் நமக்கு சாதகமான நிலையை தருவான் என்பதை அல் குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம். யாரோ மூசாவிற்கு ஆபத்து ஏற்படும், மௌத்து ஏற்படும் என்று அவருடைய தாயார் பயந்தார்களோ அதே புராமணியின் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கப்பட்டார்கள் என்பது சரித்திரம். எந்த சூனியக்காரர்களால் மூசா பொய்யர் என்று உலகத்திற்கு நிரூபிக்கப்படும் என்று பிரோவனால் எதிர்பார்க்கப்பட்டதோ அதே சூனியக்காரர்களால் மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்மையான நபி என்று நிரூபிக்கப்பட்டதாக அல் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, சாதகமான ஆட்சியும் பாதகமான ஆட்சியும் வருவது நம்மளுடைய ஈமானையும் நம்மளுடைய தக்குவாவையும் பொறுத்துத்தான் அமைகிறது என்ற அந்த உயர்ந்த அந்த கருத்தை நம்மளுடைய கல்விலே ஆழமாக பதித்து எல்லாவல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிம்மதியான ஆட்சி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. உலகத்திலே நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. அறிந்தும் அறியாமலும் செய்துவிட்ட எல்லா பாவங்களையும் மன்னித்தருள் புரிவானாக. அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே நம் அனைவர்களும் அல்லாஹ் சேர்த்ததும் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.